Hi friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இஞ்சி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த இஞ்சி சட்னி இட்லி தோசைக்கு சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்கும். வெங்காயம் தக்காளி சேர்க்காம இந்த இஞ்சி சட்னி ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சி வந்ததும் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 3 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கறேன். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் மாறி வரட்டும். இப்போ 1/4 கப் இஞ்சியை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சியை லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம். இஞ்சி பச்சை வாசனை போயிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இஞ்சி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் லைட்டாக பொரிஞ்சு வந்தாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு தண்ணி சேர்க்காமல் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த இஞ்சி கொத்து சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி அந்த புளி கரைசலை ஊற்றிருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு தேவைன்னா கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்க்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு திக்காகி எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இஞ்சி கொத்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான சட்னியும் கூட. வெங்காயம் தக்காளி இல்லாத சமயத்தில் இஞ்சி மட்டும் வச்சு இந்த சட்னி செஞ்சிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.